Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஹேர் வந்து நல்ல லெந்தா ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா வளருக்கு நம்ம வீட்லயே பண்ணக்கூடிய வீட்டு வைத்தியங்கள்ல என்னென்னு சொல்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சாரி, ஃபர்ஸ்டெல்லாம் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்பெல்லாம் என்னால் வீடியோ வந்து கரெக்டாக என்னால் அப்லோட் பண்ண முடியல. 2 டேஸ், 3 டேஸ் இந்த மாதிரி ரொம்ப டிலே ஆகிட்டே போகுது. சாரி, இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இகிரு வலி, பல்லு வலி இந்த மாதிரிலாம் வந்து படாத பாடு பட்டுட்டேன். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டேன். நிறைய பேரோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியல, இன்ஸ்டாலையும் சரி கமெண்ட்ஸ்லையும் சரி நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணல, அதுக்கெல்லாம் சாரி. நீ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கரெக்ட் டைமில் எல்லா வீடியோ அப்லோட் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். உங்களுக்கு வந்து என்ன விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கியூர் பண்ற மாதிரி சொல்யூஷன்ல நான் உங்களுக்கு இனி அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண போறேன். இப்போ வந்து இதை பத்தி ஃபுல்லா உங்களுக்கு ரீதியா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம வீட்லயே பண்ணக்கூடிய வீட்டு வைத்தியம்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆனியன் ஜூஸ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஆனியன் ஹேர் ஆயில், ஆனியன் ஷாம்பு இந்த மாதிரிலாம் நிறைய ஆன்லைன் ஷாப்ல கிடைக்குது. பட் நம்ம வந்து இதை வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். என்னோட கசின் அவங்க கூட ட்ரை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டுங்க கிடைச்சது. இந்த புழு வெட்டு எல்லாம் வந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல வந்து ஹேர் எல்லாம் விழுந்துருச்சுன்னா நியூ ஹேர் வளர்றது ரொம்ப கஷ்டம். பட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டா டெய்லி அந்த இடத்துல மசாஜ் பண்ணி அந்த இடத்துலயே நியூ ஹேர் வளர்ந்துருச்சு. சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய யூசஸ் தரும். இதை பத்தின வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதுலயும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு ஹேரே இல்ல ஃபோர் ஹெட்ல நினைச்சீங்கன்னா டெய்லியும் இல்லையினாலும் வீக்லி 3 டைம்ஸ் ஆகுது அந்த ஆனியன் ஜூஸ் எடுத்து ஸ்கேப்ல வந்து நல்லா எடுத்து மசாஜ் பண்ணிட்டு வாங்க. மசாஜ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்க மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நியூ ஹேர் வளர்றத நீங்களே பார்ப்பீங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி தலைசிவி பின்னாடி ஒரு கிளிப் குத்த முடியல. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேய் மாதிரி இந்த குட்டி குட்டி முடி வந்து நமக்கு இது வரைக்கும் வளர்ற வரைக்குமே நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். எந்த ஒரு ஹேர் ஸ்டைலுமே நம்ம இது பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து நியூ ஹேருங்கிறது நிறைய க்ரோத் ஆயிருக்கு. அதை வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுக்குறேன், ஏன்னா அதை பாக்குறப்ப கண்டிப்பா 100% உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்ங்கிறது வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு வந்து நியூ ஹேருங்கிறது வளர்ந்துட்டே தான் இருக்கு. எல்லாத்துக்குமே ஹேர் ஃபால் எப்படி கொட்டிட்டே இருந்தாலுமே கண்டிப்பா நியூ ஹேர் வளரணும். அப்படி வளரலைன்னா நம்ம ஹேர் வந்து ஃபோர் ஹெட்ல சொட்ட விழுக ஆரம்பிச்சிரும். ஹேர் எல்லாமே பார்க்க ரொம்ப ஹேர் எல்லாமே பார்க்க ரொம்ப வீக்காயிரும். சோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு விடாம நீங்க இப்ப இருந்தே கேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. முடி கொட்டுது முடி கொட்டுதுன்னு புலம்பாம கண்டிப்பா நீங்க கேர் எடுத்துக்கிட்டாதான் நம்ம ஹேர் ஃபால் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்ததான் பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில். இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இதுல வந்து ஃபேட்டி ஆசிட் இருக்கு, ஒமேகா 3, புரோட்டீன் இதெல்லாமே இருக்கு. இதெல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒண்ணு. இதை வந்து நீங்களே யூஸ் பண்ணாம டாக்டர் சஜஷன் படி அவங்க எவ்வளவு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணா ரொம்பவே பெஸ்டா இருக்கும். இதுல வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் ஆட் ஆயிருக்கனால நம்ம ஹேர் வந்து ரொம்ப வீக்காது, ஹேர் வந்து கொட்டிட்டே இருக்குது, ஹேர் ஸ்பிளிட் ஆகுது, இந்த மாதிரி ஹேர்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். சோ இதை வந்து விட்டமின் ஏ கேப்சூல் மாதிரியே தான் இதுவும். இதை எப்படி யூஸ் பண்ணும் என்னங்கிறத பத்தி கண்டிப்பா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். டிராண்ட்ரஃப்க்கு பெஸ்டான சொல்யூஷன் அண்ட் ஹேர்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆலிவ்ரா. இந்த ஆலிவ்ராவையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது கூட நிறைய இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணாம ஜஸ்ட் இந்த கற்றாழை மட்டும் கட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ஜெல் மட்டும் எடுத்து நீங்க ஸ்கேப்ல வந்து அந்த தோல் எல்லாம் சீவிடுதான் அப்ளை பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட் அந்த இது இருக்குள்ளையா அந்த கத்தாழை எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய தோலோடவே அப்படியே தேய்ச்சிங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஜெல் எல்லாமே நம்ம ஸ்கேல்பா இதாயிரும். அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாவே போதும், டிராண்ட்ரஃப் கிளியர் ஆயிரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து ரொம்ப இச்சிங்காவே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டுங்க தெரியும். ஆலிவ்ரால வந்து நிறைய இன்கிரீடியன்ட் வெந்தயம் அந்த மாதிரிலாம் நிறைய ஹெவியானதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா சளி பிடிக்காது அந்த மாதிரி ப்ராப்ளம்ல வரும். சளி பிடிச்சாவே எனக்கு ரொம்ப பயம், நான் ஹேர் பேக் மோஸ்ட்லி போடாததுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சளி பிடிச்சதுன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து பல்லு வலி, காது வலி இந்த மாதிரி வலி எல்லாம் நிறைய வரும். சோ இந்த மாதிரி மைல்டா இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் மட்டுமே எடுத்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா லெமன் ஆயில். இந்த லெமன் ஆயிலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல வந்து இச்சிங் ப்ராப்ளத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. சோ இதை மூணுமே ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க போதும், உங்களுக்கு வந்து ஹேர்ல வந்து நல்ல சேஞ்சஸ்ங்க தெரியும். ஏன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீட்டு வைத்தியத்துல இது வந்து எனக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கக்கூடியது. சோ நான் ட்ரை பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கக்கூடியது இந்த மூணு தான். ஆனியன் ஜூஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீமம்.
சாரி ஃபிஷ் ஆயில். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஆயில், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நியூ ஹேருங்கிறது கண்டிப்பாக 100% உங்களுக்கு க்ரோத் ஆகுறது நீங்களே பார்க்கலாம். இது வந்து எவ்வளோ டேஸ்க்கில் தெரியும்னு பார்த்தீங்கன்னா 45 நாளில் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். எது யூஸ் பண்ணியுமே எனக்கு ரிசல்ட்டே தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காதிங்க. கண்டிப்பாக நம்ம இன்டேக்கும் எடுத்துக்கணும். இது வந்து வெளியே நம்ம இன்டேக் ஃபுட் அந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாவே போதும், நமக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஒமேகா-3 அண்ட் ஃபேட்டி ஆசிட் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபிஷ் ஆயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக அதை எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத பற்றி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நாள் கேட்கணும்னு நான் நினச்சிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக செட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஒரு மாதிரி கோயில் திருவிழா மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு என்னங்கிறது தெரியல. நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபுல்லாக செட் பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு இது எடுத்துடலாமா வேணாமா தோணிட்டே இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என் கையால் கஷ்டப்பட்டு பண்ணது. ஸோ இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த சைடு மட்டும் இது இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். இது எப்படி இருக்கு என்னங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு என்னங்கிறத பற்றி நீங்கள் 45 days கழிச்சு ரிசல்ட் சொல்லுங்கள். நீங்கள் 1 day, 2 days இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்டே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியலங்கிறீங்க. எப்பவுமே நமக்கு ரிசல்ட் தெரிய 45 நாளாவது ஆகும். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.